அனுரா அரசாங்கத்தின் மற்றொரு புதிய திட்டம். ரணிலை ஓரங்கட்டுவதில் முனைப்பு காட்டும் சஜித். வங்குரோத்தில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ரணிலை மக்கள் பொருட்படுத்தவில்லை. வஜிர ஆதங்கம். யாழில் தவறான முடிவெடுத்து சிறுவன் உயிர் மாய்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பல புதிய திட்டங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய ரப்பர் உற்பத்தியை 60% அதிகரிக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் MP NM விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சிற்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்ற மேலாய்வு கலந்துரையாடலை நடத்திய பின்னரே MP NM விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய அரசாங்கம் விவசாயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல மாற்றங்களை செய்து வருகின்றது. இலங்கையில் விவசாயம் செய்வதற்கான இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டிற்கான வருமானத்தை ஈட்டும் பணியில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலுடன் இந்நாட்டு அரசியல் களத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாச தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டிணைந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பிலிருந்து கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஹபீர் ஹாசிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவன் விஜயவர்த்தன மற்றும் தலதா அதுகோரளை ஆகியோர் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் ரணில் தரப்புடன் கூட்டணியாமல் தனித்து போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வதிலும் ஆர்வம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வங்குரோத்து அடைந்த நாட்டை கடந்த 2 வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பொருட்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2 வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார். மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட CPT சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் CWW கண்ணுங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அநாகரிக தர்மபாலுவை கூட வெளியேற்றிய இவர்கள் 2 ஆண்டுகளில் நாட்டை கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்தார்கள் என தெரிவித்துள்ளார். யாழில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய சிறுவன் ஒருவன் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். யாழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கேட்கும் 15 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவன் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய நிலையில் கடந்த 3 மாதங்களாக பாடசாலைக்கும் செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கிராம சேவகர், அதிபர், ஆசிரியர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வந்து பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும், இதன் காரணமாக மாணவனின் கைத்தொலைபேசியினை தந்தை பறித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த மாணவன் 25/9/2024 அன்று வீட்டினை விட்டு வெளியேறி சென்றுள்ள நிலையில் இதுகுறித்து பெற்றோர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்றிரவு வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து நேற்று அதிகாலை 2 மணி வரை விளையாடிவிட்டு வீட்டிற்கு அருகேயுள்ள காணியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். இந்நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போனமை குறித்து விசாரணை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இங்கிலாந்தின் சேனல் 4 வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த அறிக்கை காணவில்லை என கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் சிரில் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பிலேயே நாமல் ராஜபக்ஷ தமது கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளமை என்பது கவலையளிக்கும் விடயமாகும். இது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக அதனை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்று நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.